نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، صدق الله العظيم. اللهم لا அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் அடியாருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி மார்க்கத்தை நமக்கு கட்டளையிட்டு சென்றார்களோ, செய்து காட்டினார்களோ, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹுடைய தூதரை முடிந்த அளவிற்கு முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகத்தில் மிகச் சிலருக்கு மட்டுமே அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறார். அப்படி அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய அந்த தேர்ந்தெடுத்த அடியார்களில் ஒருவராக என்று சொன்னால், எத்தனையோ நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்காத நேர்வழி, எத்தனையோ நபிமார்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம், இன்னும் சொல்ல போனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரும் உறுதுணையாக இருந்த, இன்னும் இந்த மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அரணாக என்று கூட சொல்லலாம், அந்த அளவிற்கு இருந்த அபீ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள், அவருடைய பெரிய தந்தையை இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நபியே, இன்னக்கலா தஹ்தீமன் அஹ்பபத்து வலாக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா, நபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி கிடைத்து விடார், வலாக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா, அதற்கு மாறாக நபியே நாம் தாம் நாட வேண்டும், அல்லாஹ் அவர்களை நாட வேண்டும், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள், இவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள், இவர்கள் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் கல்லையோ மண்ணையோ மனிதர்களையோ கபர்களையோ தாயத்துகளையோ தர்காக்களையோ எதையும் இவர்கள் நம்ப மாட்டார்கள், சக்தி இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்று ஏற்க மாட்டார்கள், சக்தியும் வல்லமையும் மாண்பும் புகழும் அனைத்தும் பொருந்தியவன் அல்லாஹ்வும் மட்டுமே என்று இந்த கொள்கைக்கு உரித்தானவன் இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகள் மனித சமுதாயம் இருந்த போதிலும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் இந்த கொள்கைக்கு வாருங்கள், நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உண்மையை மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மிக சிலரில் அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு நன்றி செய்தவனாக. அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பொதுவாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த முன்னடி சப்ப கேட்கப்படாமல் இந்த சப்ப கேட்கக்கூடாது, அங்கேயும் பாய் இந்த ரெண்டாவது சப்ப ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் முதல் சஃபில் அமர்வதுடைய நன்மையையும் அசான் சொல்லக்கூடிய அந்த நன்மையையும் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இலகுவாக யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு பாங்கு சொல்வதனுடைய நன்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்களாம், யாரையும் அவ்வளவு இலகுவாக அனுமதிக்க மாட்டார்கள், அவர்களுக்குள் போட்டி போடுவார்கள், இந்த பாங்கை நான் சொல்லுகின்றேன்,
இந்த இந்த பக்தனுடைய அதானை நான் சொல்லுகின்றேன், இந்த சப்பினுடைய இடத்தில் நான் அமர்கிறேன் என்று என்னுடைய உம்மத்தவர்கள் போட்டி போடுவார்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சீட்டு குலுக்கி போடும் நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ்வே சொன்னார்கள். என்னென்று சொன்னால், இந்த பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் போதே நாம் ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம், அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக், அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக், இறைவா எங்களுடைய இரட்சகனே அபுவாப ரஹ்மதிக், உன்னுடைய அருளுடைய வாசல்களை எங்களுக்கு திறப்பாயாக, மஃப்தஹ்லி இறைவா எங்களுக்கு திறப்பாயாக, உன்னுடைய அருளுடைய வாசல்களை திறப்பாயாக என்று சொல்லி அல்லாஹுடைய பள்ளிக்கு வருகின்றோமே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடங்களில் எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லும் விதமாக சொன்னார்கள். முதல் சப்பினுடைய நன்மையை அறிந்தால் மக்கள் போட்டி போடுவார்கள் என்று சொன்னார்கள். நம்ம வந்து நோக்காதான், ஏன்னா நம்முடைய பள்ளி ஏகத்துவம் சொல்லக்கூடிய மக்களுடைய பள்ளி எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக ஏற்கக்கூடிய பள்ளியாக இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற மனிதர்கள் பொதுவாக தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அந்த மனிதன் பொதுவாக இயல்பாக தவறின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவனாகவும், எங்கெல்லாம் பாவச்செயல்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த உலகத்துடைய இன்பங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறதோ, அந்த திசையை நோக்கி தங்களுடைய கண்களையும் தங்களுடைய செவிகளையும் தங்களுடைய உள்ளங்களையும் ஓடோடி திருப்பக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் இயல்பாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இயல்பிலிருந்து எந்த ஒரு மனிதரும் சொல்ல இயலாது, என் கண்களோ செவிகளோ எனது பார்வைகளோ எனது உள்ளமோ இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலோ இந்த உலகத்தினுடைய பாவமான காரியங்களிலோ செலுத்த மாட்டேன், இத்தனையும் விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஏதேனும் ஒரு மனிதன் சொன்னால் அவன் பொய்யுரைக்கிறான் என்று பொருள். எல்லா மனிதனுடைய உள்ளமும் பாவத்தின் பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சொன்னார்கள், இந்த உலகம் பாவத்தால் சூழ்ந்திருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது, இது அப்படிதான் இருக்கும். இந்த உலகம் மூமின்களுக்கு எப்படி இருக்கும், சிறைச்சாலையை கொண்டிருக்கும், அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு பாவங்களை விட்டும் தடுத்தவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வு உண்மையில் ஒரு சிறைச்சாலையை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மூமின்களுக்கு இன்பமானதாக இருக்காது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை மூமின்களுக்கு இன்பம் அளிப்பதாக ஒரு பூங்காவனத்தில், ஒரு சொர்க்கத்தில், ஒரு சுவனத்தில், ஒரு ஒரு அழகான ஒரு இடங்களில் வசிப்பதை போன்றவர்களுக்கு இருக்காது. மூமின்களுக்கோ இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறைச்சாலையை கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். யாருக்கு சொர்க்கம், நாளை மறுமையில் எவனெல்லாம் நரகத்திற்கு செல்லுகின்றானோ அத்தனை மனிதரும் இந்த உலகத்தை சொர்க்கத்தை போன்றவைப்பார். நாளை அதை பேசுவார்கள், நாளை அதை செய்வார்கள், நாடியதை பேசியவர்கள் உண்பார்கள், நாடிய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் சம்பாதிப்பார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் எண்ணம் போல், அவர்கள் இஷ்டம் போல், அவர்களுடைய விருப்பத்தின் போல், அவர்களுடைய விருப்பத்திற்கோ அவர்களுடைய இஷ்டங்களுக்கோ அல்லாஹ்வுடைய தூதரவ தடையாக இருக்கின்றார்களா என்று எந்த விதத்திலும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சொர்க்கத்தை கொண்டிருக்கும். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் சொர்க்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் உலகத்தை விலை கொடுத்து வாங்கினார்கள். சொர்க்கத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விலை கொடுத்து வாங்குறான். ஆனால் மூமின்கள் என்ன செய்வார்கள், இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் விட்டு விடுவார்கள், மறுமை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நபிமார்கள் மட்டுமே பெரும் பாவங்களிலிருந்து அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நபிமார்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனும் பாவத்தின் பக்கம் செல்பவராக இருக்கின்றோம். அல்லாஹ் சிலரை அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். முழுமையாக காப்பாற்றப்பட்ட பெரும்பாவிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் நபிமார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்திருக்கக்கூடிய நம்மையே சைத்தான் இவ்வளவு சூழ்ச்சி செய்து எடுக்க முயற்சிக்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிறிதும் சென்றடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய பொழுதும் இந்த உலகத்துடைய இன்பங்கள் வாவா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆபாசமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய இன்பம் அவர்களை ஒவ்வொரு நேரமும் அழைத்துக் கொண்டிருக்கிறது.
நேற்று ஒரு இடத்தில் பார்த்தோம், ஒரு திருவிழா, காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த பக்கமா போறேன். இரு மருங்குகளிலும் காவல்துறை குவிக்கப்பட்டு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சற்றேற கூடிய 3-4 கூடுதல் டிஎஸ்பிக்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தினுடைய கடை வீதியிலே இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் ஷாப்பிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்க? எதை பத்தி இதுவும் மார்க்கம்தான் என்று நினைக்கும் அளவிற்கு அவருடைய சிந்தனை மாறிவிட்டது. இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள். எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறது நாங்கள் வருகின்றோம், எதென விருந்து இருக்கிறதா, எதென விசேஷம் இருக்கிறதா, அந்த உணவு எதற்காக தயாரிக்கப்பட்டது, அந்த உணர்வு யாரு, அந்த உணவு யாருக்காக நேர்ச்சி செய்யப்பட்டது, அந்த உணவு என்னுடைய இறைவனுக்காக உரித்தானதா? இன்ன சொலாதி இன்ன சொலாதி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன வார்த்தை, இன்ன சொலாதி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய எல்லா வணக்கம், என் தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஜகாத்து சதக்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஓ மஹ்யாய வ மமாதி, நான் வாழ்வது நான் மரணிப்பது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அத்தனையும் அகில உலகங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு என்று சொல்வார்களே. அப்பேற்பட்ட எண்ணங்களில் வாழக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? ஒண்ணுமில்லை. என்ன சாப்பாடு பார், இது சிறுக்கு வச்சதா, இது அல்லாஹ்வுக்கு இணையான உணவா? அதை பத்தி எனக்கு என்ன, சாப்பாடு தானே சாப்பிடுவது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தடுத்தார்கள். எந்த உணவு ஹலாலாக்கப்பட்டது, எந்த உணவுகள் ஹராமாக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விவரமாக நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வும் கூறியிருக்கின்றார். ஆனா இன்றைக்கு சமுதாயம் பார்க்கலையே, உலக இன்பமா போ சாப்பிடுவிய, அத்தமா போய் நிப்பிய, தொழுகை பக்கம் வாருங்கள், ஹையால சொலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால ஃபலா, அப்படி தொழுகையின் பக்கம் வந்தால் நீங்கள் வெற்றியை அடையலாம், வெற்றியின் பக்கம் பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மகா பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று சொல்லுங்கள், வாருங்கள் தொழுகையின் பக்கம் என்று அழைக்கப்பட்டால் புறமுதை காட்டு ஓடுகிறது மக்கள். இல்லை தெரியல, இப்போ உலக இன்பத்தின் பக்கம் ஓடக்கூடியதாக இருக்கிறது சமுதாயம். எல்லா மக்களும் போய் நிற்கிறாங்க, அவன் தந்தை நிற்கின்றார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சினிமா முகத்தில் இருக்கிறான் என்று சொன்னால், அருகில் அமர்ந்து கொண்ட ஆபாசத்தை பார்க்கக்கூடியவர்களாக அவன் தாய், அவன் தந்தை, அவன் சகோதரன், அவன் சகோதரி, அவனுடைய குடும்பம் எல்லோரும் இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் வரலட்சணை வாங்குகிறான் என்று சொன்னால், அதற்கு துணையாக அவன் குடும்பம், அவன் சொந்தம், அவன் உறவு, அவன் நண்பர்கள், அவன் தோழர்கள், ஊர் மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். அவன் பாவத்தை எல்லோரும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் யார் அதை தடுப்பது? அதனால்தான்
மனிதர்களுக்காக உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கட்டும். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ, நபியே குல் நீங்கள் சொல்லுங்கள். நபிமார்களுடைய சட்டம் என்னங்க? நபிமார்கள் இந்த உலகத்துல என்ன செய்தது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். இந்த திருமறை வேதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் எதை செய்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நபிமார்கள் சொன்னதெல்லாம் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவைகள் அற்றவன் என்று சொல்லுங்கள். லம் தெளிது வலம் யூலத், அல்லாஹ் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை பிள்ளையும் இல்லை அத்தாமாவும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் எதுவும் எவனும் இல்லை என்று சொல்லுங்கள். வபஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்லுகின்றார், வபஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு உம்மத்தவர்களுக்கும் தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்களுடைய வேலை என்ன? காலு, அந்த தூதர்கள் சொன்னார்கள், லா தஅபுதுன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு அருளப்பட்ட அத்தனையுமே என்னங்க? சொல்வதுதான். மக்களிடத்தில் வேற எந்த ஒரு டியூட்டியும் நபிமார்கள் கிடையாது. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். நபியே நீங்கள் சொன்னால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழி இருக்கிறதோ அவர்கள் திருந்துவார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன் எந்த இடத்துல வேணும் பாருங்க, ஒன்னு குல் சொல்லுங்கள் என்று இருக்கும், அல்லது கால சொன்னார்கள் என்று இருக்கும் ஒருமை, அல்லது காலோ அவர்கள் சொன்னார்கள் என்று இருக்கும். அதானே அவன் நபிமார்களுடைய டியூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா? இன்றைக்கு நபிமார்கள் இல்லை, அப்ப அதை யார் செய்யறதுங்க? நம்ம தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். தூதர்கள் இல்லை. ஆனால் கியாமா வரைக்கும் இந்த மார்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய கடமை நம்மில் இருக்கிறது. இதற்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், இந்த சமுதாயம் இதை உணர வேண்டும், இந்த சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நம்ல் என்ற ஒரு சூராவில் அல்லாஹ் 27வது அத்தியாயம் 18வது வசனத்தில் கூறுகின்றார். நம்ம நினைக்கிறோம், எதுக்கு நம்ம சொல்லணும், நமக்கு என்ன வேலை, அதெல்லாம் நமக்கு அவ்வளவு பெரிய கல்வியும் இல்லையே. நிறைய பேர் நினைக்கிறோம், அது ஒண்ணுங்க, நாங்கெல்லாம் வந்து ஓதலையே, நாங்கெல்லாம் ஒன்றும் படிக்கலையே, அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறது. இன்றைக்கு தௌஹீதை மாற்றி யார் 7 வருஷம் ஓதனாங்க? யார் போய் மதரசாவில் முழுமையாக படிச்சுட்டு வந்தார்கள்? கல்வியை அல்லாஹ் தந்திருக்கின்றான். மதரசாவில் முழுமையாக 7 ஆண்டுகள் இல்லை, 14-21 ஆண்டுகள் படித்தவர்கள் வந்தாலும் சரிதான், இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு தாயோடு அமர்ந்து பேசுவதற்கு கொஞ்சம் கூட அவர்களால் இயலாது. என் தெரியுமா, இருப்பது 2-2 எங்களிடத்தில், ஒன்று அல்லாஹ்வுடைய சொல், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு, வேற ஒன்றும் இல்லை. போய் தேடி நிக்க தேவையில்லை. 4000 கிதாபுகளை அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அத்தி உல்லாஹ் அத்தி உர் ரசூல், ரெண்டை தவிர வேற ரெண்டும் வேணும் எங்களுக்கு, ஒண்ணும் இல்லையே. அப்ப எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கும் அந்த கட்டளை இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறது, சிறுமையாக நினைக்கிறது, எனக்கு தெரியுமா. நம்ம போய் சொல்லுவதா இந்த ஒரே ஒரு விஷயத்தை பாருங்கள், 27வது அத்தியாயம் 18வது வசனம். இந்த வசனத்தினுடைய அல்லாஹ் ஒரு திருக்குர்ஆனில் ஒரு செய்தியை கூறுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சாதாரணமாக கூற மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம், இம்பார்ட்டண்டா இருந்தாதான். ஏன்னா ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு பேஜஸ் இது. உலகம் அழியிற வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வந்திருக்கு. உலகம் அழியிற வரைக்கும் எல்லா கால சூழ்நிலைக்கும், எல்லா விஞ்ஞான கால சூழ்நிலைக்கும், எல்லா மொழி இனத்த கலாச்சார மக்களுக்கும், எல்லோருக்கும் தகுந்தாறு போல ஒரு டெக்ஸ்ட் உருவாக்குறது எப்படி இருக்குங்க? முடியுமா? இல்லையே. இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தை தயாரிக்கிற, அதுலயே பல மாற்றங்கள் பண்ற, அதுல அதுவும் ஒரு நாடு, ஒரு மல்டி கல்ச்சர் கூட இல்லை, ஒரு ஒரே ஒரே நாடு, அந்த ஒரு நாட்டில் பல எத்தனிக், இதுக்கு ஒரு ஒரு சட்டங்களை தயாரித்து அதையும் பல்வேறு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வேதத்தை இருந்து யவ்மல் கியாமா வரைக்கும் அல்லாஹ் ஒரு வேதத்தை தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு வேலைபுலா இருக்கிறது? ஒவ்வொரு வேடும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படிதான் நீங்க உருவாக்க முடியும். அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை, ஒரு 2 லைன் அல்லாஹ் கூறுகின்றான். சுபஹானல்லாஹ்.
அது எதுக்கு தெரியுங்களா? இந்த மனித சமுதாயம் புத்தி உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அது என்ன செய்தி? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு எறும்பு வாத்துருச்சு. சுலைமான் நபி அவர்களுக்கு அந்த மக்களுடைய ஜின்னுடைய பறவைகளுடைய விலங்குகளுடைய வாசிகளை எல்லாம் கற்றுத்தந்தான். அதோடு அவர்கள் பேசுவார்களாம். அப்படி பேசும் போது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு நான் தான் சுலைமான் அல்லாஹ்வுடைய நபி என்று. அந்த எறும்பு பார்த்து விட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையும் வருவதை பார்த்து விட்டு அந்த ஒரே ஒரு எறும்பு ஓடுகிறது. சுபஹானல்லாஹ். 18வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு எறும்பு பார்த்து விட்டு தன் சமூகத்தை நோக்கி ஓடுகிறது. சொல்லுகிறது, யா கயா அய்யுஹன் நம்லது வகாலத் நம்லதுன். அல்லாஹ் அப்படியே சொன்னா, ஒருமை அங்கு ஒரு எறும்பு சொன்னது. என்ன சொன்னது? யா அய்யுஹன் நம்லது, ஓ எறும்புகளே. இன்றைக்கு திருவரை குர்ஆனை ஓதும் பொழுது ஜும்மாவிலும் மற்ற இடங்களிலும் சொல்லுவோமே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, யா அய்யுஹல் லதீனா ஆமனு, ஓ விசுவாசிகளே என்று மனிதர்களை அழைக்கின்றோமே. இதே போல அந்த எறும்பு சொல்லுகிறது, யா அய்யுஹன் நம்லது, ஓ எறும்புகளே, ஊதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய இடங்களில் இருப்பிடங்களில் நுழைந்து கொள்ளுங்கள். என்று தெரியுமா, சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறது. அறியாம நம்மளை மிதிச்சிருவான், நீங்க போய் நுழைஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, போய் புகுந்துருங்க, வெளியில தெரியாதீங்க, ஒரு பெரும் படை வருது, சுலைமானுடைய படை வருகிறது, போய்விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் ஒரு எறும்பு கூட ஒரு அக்கறை இருக்கா இல்லையா? தன் சமூகத்திற்கு சொல்ல வேண்டும், தன் சமூக வாயை திறந்தா அவன் நிச்சயமா கேட்பான். மனிதனுடைய இயல்பான ஒரு மெயின் பேப்பர் தான். நம்மளை யாரும் இன்னைக்கு நம்ம தௌஹீதுக்கு வந்தோமே, நம்மளை யாரும் சிறைச்சாலைகள் வட்டி வச்சு பூட்டி நமக்கு ஒரு பல்வேறு வகையான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்த கொள்கையை மாத்துறாங்க இல்லையே, தொடர்ந்து 10 தடவை சொன்னாங்க. என்னப்பா தர்காவுக்கு போறேன், தர்கா என்னப்பா அது, இந்த காலத்திலேயே மூத்தா போனவருடைய கபர்ஸ்தான் அது, அங்க போய் வணங்குறிய. அல்லாஹ் ஒருத்தன் சொன்னா உலகம் ஃபுல்லா தெரியும் முஸ்லீம்கள், நீங்க ஏன்பா ரெண்டு கடவுளை உருவாக்குறீங்க? நம்மகிட்ட திரும்பி திரும்பி சொன்ன பொழுது நமக்கு உள்ளம் சொல்லுது, ஆமா தப்பு. திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்ம உள்ளம் சொல்லுகிறது, ஆமாம் நம்ம தவறு செய்யறோம். அப்ப சொன்ன பிறகுதான் நம்மள திரும்ப, நாம ஒரு 4 பேருக்கு சொன்னா இன்ஷா அல்லாஹ், நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இந்த அதராம்பட்டினத்தில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் அப்படிதான் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஊதி அணைத்திரையலாம், இது நிச்சயமாக ஒளி வீசிய தீர்வு என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இந்த எறும்பை விட மோசமாக நம்ம இருக்கிறோம். இந்த மனித சமுதாயத்தில் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை நாம் செய்யாமல் இருந்தால் எறும்பை விட மோசமானவர்களாக நாம் போய்விடுவோம். அது மட்டுமல்ல, அதே 27வது அத்தியாயம் 20வது வசனம், 2 வசனத்தை தாண்டி இருந்தாலும் வாங்க, அதுல ஒரு விஷயம் அல்லாஹ் கூறுகின்றார்கள். முதல் எறும்பு ஒரு உதாரணம் காட்டின அல்லாஹ், 2 அத்தியாயம் 2 வசனங்களை தாண்டி அல்லாஹ் கூறுகின்றார். என்ன தெரியுங்களா, சுலைமான் நபி வந்து நிக்கிறாங்க, அதே 27வது அத்தியாயம் சூரா அன்-நம்ல், நீங்க போய் தாராளமா பாருங்க, 20வது வசனம், சுலைமான் நபி வந்து நிக்கிறாங்க. வந்த பிறகு ஜின்னையும் அதே போல பறவைகளையும் அதே போல மற்ற விலங்கினங்களையும் என்ன செய்கிறார்கள், அவங்க வந்து நிக்க வைக்கிறாங்க. எல்லாம் வரைச்சு அவங்க நில் அப்படிங்கிறாங்க, எல்லாம் வந்து நிக்கிது. நின்ன இப்படி சுலைமான் நபி பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது ஒரு பறவையை காணும், அந்த பறவை பேர் தான் கூத்து கூதுங்கிற பறவை. காணுண்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பறவையை பார்த்து சொல்றாங்க, இந்த பறவை மட்டும் இல்லையா, அவனை என்ன செய்வேன், அதை கடுமையான முறையில் நான் தண்டிப்பேன், அல்லது அதை அறுத்து விடுவேன், அல்லது அது என்னிடம் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டும். ஒரு பக்காவான ரீசன் வேண்டும். ஒரு நபி கட்டளையிட வந்து நில்லுங்க என்று சொல்லி இந்த கூது கூது பறவை மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்ன ஒண்ணு, அதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அல்லது அதை அறுத்துருவேன், அது சரியான காரணம் கொண்டுட்டு வரணும். பறவை வருது, வந்த பிறகு அப்பறவை சிறிது நேரம் தான் தாமதித்தது, பிறகு உமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து சஃபா எனும் ஊரிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். யாருக்கு சொல்லுதுங்க, சுலைமான் நபியிடம் வந்து சொல்லுகிறேன், சஃபா என்ற ஊரிலிருந்து நான் வரேன் சுலைமானே, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு. அந்த செய்தி உறுதியான ஒரு செய்தி, நான் சும்மா இருக்கிற செய்தி வந்து சும்மா விட்டு போட்டு விடுறதுக்கு வரல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதியான செய்தி. அந்த செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறுகிறது. நான் ஒரு பெண்ணை கண்டேன், அப்படியே படிக்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து ஒரு மாற்றி கூட நான் உங்கள்கிட்ட சொல்லு, அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. நான் ஒரு பெண்ணை கண்டு ஒரு பறவை சொல்லுதாங்க,
இது ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுங்களா? இந்த திருக்குர்ஆன் கதை சொல்லும் ஏடுகள் அல்ல, இந்த திருக்குர்ஆன் கதை பேசக்கூடிய புத்தகங்கள் அல்ல, வரலாறுகள் பேசக்கூடிய புத்தகங்கள் அல்ல. இந்த திருக்குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலானில் இறக்கப்பட்டது எதற்கு? ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு. வபையினாத்தின் மினல் ஹுதாவல் ஃபுர்கான், அந்த நேர்வழியை மிக தெளிவு அந்த நேர்வழியை மிக தெளிவாக அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. நேர்வழியை மிக தெளிவாக அது காட்டுங்க. அப்படிப்பட்ட நேர்வழி காட்டக்கூடிய இந்த வேதம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ, இதுதான் வேதம், லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹுதல்லில் முத்தகீன், இது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லதீன யுக்மினூன பில் கைப் வ யுகீமுன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுக்மினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். நாம் நம்பி இருக்கின்றோம். இன்றைக்கு மற்றவர்கள் நம்பினார்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நாம நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினோம், அதை மட்டுமே பின்பற்றுவோம் என்று கூறினோம். இன்றைக்கு ஒரு சமுதாயம் அல்லாஹ்வையும் நம்புகிறது, அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புகிறது, திருக்குர்ஆனையும் நம்புகிறது, மதுரபுகளையும் நம்புகிறது, அதனுடைய வேதங்களையும் நம்புகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவிடம் சொன்னார்கள், சல்லூ கமார் ஐந்து மூணி உசல்லி, நான் தொழுவதை போன்று தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமல்ல, எங்கள் மஸ்ஹப், எங்களுடைய ஈமாம், எங்களுடைய சட்டம், எங்களுடைய உசூல், எங்களுடைய ஜாமிய, இதுதான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி வயிற்றிலும் மற்ற இடங்களிலும் கட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நிலை? அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பல. அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புனா மூமின் யார்? அல்லாஹ் கூறுகின்றார், மூமின்னா யாரு? ஆமன்து பில்லாஹ் வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ யௌமில் ஆகிரி والقدر خيره وشره من الله تعالى مؤمنا யார் பா? மூமினே, பெயர் வைத்து தாடி வைத்து ஆடையில் மாற்றம் ஏற்படுத்தியவர்கள் மூமின்களா? இல்லை. அமந்து பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வார்கள், நம்புவார்கள். அப்படி நம்புவாங்க. ஓ மலாயிக்கத்தை மலக்குமாறு நம்புவாங்க, வக்குத்துபிகி அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் நம்புவார்கள். சுபஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் எங்களை நேர்வழிப்படுத்தக்கூடியது, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு நல்வழி காட்டக்கூடியது, இந்த அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தக்கூடியது, பாவங்களை விட்டும் வழிகேடுகளை விட்டும் எங்களை நேர்மையின் பக்கம் அழைத்துச் செல்வது என்று சொல்வார்கள். வருசிலிகி, தூதர்களை நம்புவார்கள். அப்படிதான் நம்புவாங்க தூதர்கள். இதுதான் எங்களுடைய தூதர். தூதர்னா என்னங்க? அல்லாஹ்விடம் இருந்து ஒரு தூது செய்தியை கொண்டு வருபவர்கள், இவர்கள் தான் எங்களுடைய தூதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, இஸ்மாயிலா, வ இஸ்ஹாக்க, வ யாக்கூப, வல் அஸ்பாத். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், வ யாக்கூப் மற்றும் அதை போன்றவர்கள், இவர்களை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவார்கள். வல் யௌமில் ஆகிர், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வைக்கப்படுவோம். எந்த ஒரு பேரமும் எந்த ஒரு ஈடும் இல்லாத ஒரு நாள் ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் நம்புவார்கள். இதைவிட முக்கியமாக வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை அனைத்தும் என்னுடைய இறைவனிடம் இருந்து வருகிறது என்று சொல்வார்கள். நன்மையா இருக்கட்டும், குறிச்சு போக மாட்டார்கள். ஒரு பெரும் நன்மை ஏற்பட்டாலும் சரிதான், அவர்கள் சொல்வதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லது மாஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். பெரும் ஆபத்து என்றாலும் சரிதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நாங்களே அல்லாஹ்வுக்கு குறித்தானவர்கள், எது எங்கள்கிட்ட இருந்து போனா என்ன? நானே அல்லாஹ்கிட்ட தான் போக போறேன், என்ன போனா எனக்கு என்ன என்றவர்கள் இரண்டையும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று சொல்வார்கள். அவர்கள் பிள்ளை இல்லாததினால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு கல்லிடத்திலோ கபர்களிடத்திலோ நிற்க மாட்டார்கள். அல்லது செல்வ செழிப்பு ஏற்பட்டதினால் தன்னுடைய வியாபார தலங்களிலும் தன்னுடைய இல்லங்களிலும் மெற்றமற்ற பொருட்களை, சிற்கான பொருட்களை, தாயத்துகளை, தடுகளை, கள்ளி செடிகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள். எதையும் நம்ப மாட்டார்கள். இஸ்லாமிய ஊர்ந்து பேருக்கு எத்தனையோ ஊர்ல வேணா சட்டியெல்லாம் நம்ம கொண்டு வச்சிருக்கான். உங்க ஊர்ல இருக்க பழக்காது புள்ளிய ஊர், அவன் அத்தா பேண்ட் சட்டையெல்லாம் மட்டும் அத்தா மாதிரியே தொங்குது வெளியில உண்டு ஊடு கட்டிட்டு இருக்காங்க. அவன் அத்தா முன்னாடி தொங்குறாரு, என்னடா அவன் அத்தா பேண்ட் உள்ள பழைய துணியை திணிச்சு, என்னடா உனக்கு புத்தி, எந்த காலத்துல இருக்க, எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெரு முச்சந்தில இருக்கு, ஒரு பெரும் கண்ணாடியை வைக்கலாம், முச்சந்தில உள்ள வீட்டுக்கு முசிபத்து வருமா? கண்ணாடி, என்னடா கண்ணாடின்னா சைத்தா வேகமா உள்ள பூரா வருவானா? சைத்தா அப்படி பார்த்துட்டு கண்ணாடியில தெரியுதா ஏற்கனவே சைத்தா இருக்கா போது சைத்தா போயிடுவான். எப்படி என்ன சொல்லுங்க, இவனு எங்கத்தான் அறிவு போச்சுன்னு தெரியுது, இவ்வளவு நம்பி கொண்டு இருக்கு. சிறு எங்க போனா பாட்டது தகடு தாயத்து, முஸ்லீம் கடை கையில காய தாயத்து, கழுத்துல தாயத்து, எல்லாம் சிறுங்க. இவர்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை முழுமையாக 100% இழந்திருக்கின்றார்கள் இந்த மதுகுவாதிகள்.
தெரியுமா? அல்லாஹ் அப்படி கூறுகின்றான், மூமியுடைய பண்பு எப்படி இருக்கணும், நன்மை தீமை அனைத்துமே நிறுவனம் இருந்து வருகிறது என்று இருக்கணும், அவன்தான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், மறைவானவற்றை நம்பி தொழுது நல்வழியில் செலவு செய்கின்றார்களே அவர்களுக்கு இந்த வேதம் நிச்சயமாக வழிகாட்டும் என்று கூறக்கூடிய அந்த வேதத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த ஹூது ஹூது பரவி இருக்கிறது, அது தாமதமாக வந்து சொல்லுகிறது, சுலைமானே உங்களுக்கு தெரியாத ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை நான் தருகின்றேன், அந்த செய்தி என்ன தெரியுமா, நான் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள், அந்த பெண்ணை யார ஆட்சி செய்யறாங்க, அந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள், அது மட்டுமல்ல அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளுக்கு மகத்தான சிம்மாசனம் தரப்பட்டிருக்கிறது, எல்லா ரைட்ஸும் அவளுக்கு இருக்கு, விவசாயமா வேளாண்மைய தண்ணிய பாசனம் எல்லாருக்கும் அவளுக்கு அவ்வளவு சிறப்பும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளும் அவளது சமுதாயமும் அல்லாஹ்வே என்று சூரியனுக்கு சஜ்தா செய்வதை பார்த்து எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், திருக்குர்ஆனுடைய வசனம் ஒரு ஹூத் ஹூத் பறவை சொல்லுகிறது, சுலைமானே எல்லா ஆட்சி அதிகாரமும் பெற்ற ஒரு பெண்ணும் அவருடைய சமுதாயமும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சூரியனை நம்பி சஜ்தா செய்வதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறது. மேலும் சொல்லுகிறது, அவர்களின் செயல்களை சைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி வைத்திருக்கின்றான். யார் பேசுறாங்க, ஹூத் ஹூத் பறவை பேசுது, எப்படி சொல்லுது பாருங்க, பியூட்டிஃபுல்லா, சுலைமானே அந்த சைத்தான் வந்து அவங்களுக்கு தான் செய்யற அழகா காட்டி வச்சிருக்கிறான் இல்லையா, தர்கால போய் டான்ஸ் போறதும், தர்கால போய் வந்து தலையில நேர்த்திகளை மண்ணிட்டு ஆட்டி கட்டிட்டு போறதும், இன்ன பிற வகையில சில பேர் தௌஹீது மாதிரியும் பேசுவான், தௌஹீது இல்லாத மாதிரியும் பேசுவான், நம்மளே கொண்டுவான், பார்க்கும்போது உண்மைதான் பாய், அதெல்லாம் தர்காலாம் கூடாம போய் நம்மகிட்ட பேசிட்டு அந்த போய் என்ன செய்யும், அதெல்லாம் உண்மைதான் பாய், அதெல்லாம் அவங்க நடக்கிறான், நரகத்தினுடைய அடிபாகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறுக்கு வைக்கிறவன கேவலமானவங்கிறான், இவன சிறுக்கு வைக்கிறாங்களா இல்லையா, அவனை விட கேவலமானவனும் நரகத்தினுடைய அடிபாகத்தில் இருப்பார்கள் இந்த முனாஃபிக்குகள், டபுள் ஆக்ஸ் பண்றவன், சரிதான்பா என்ன பக்காவா சொல்றீங்கம்மா, அந்த நபி பார்த்தா இன்னொரு பாத்தியா தர்கால பின்னு இருப்பாங்க, என்ன அது பரவாயில்ல எல்லாத்தையும் பாய்ச்சிக்க முடியுமா அப்படி அப்படின்ட்டு போயிடுவான், இது தப்பு. அப்ப இந்த திருந்த ஒரு பறவை சொல்லுது பாருங்க, சுபஹானல்லாஹ், சைத்தான் அவர்களுக்கு இதை அழகாக காட்டி வைத்திருக்கின்றான், அவர்களை நல்வழியை விட்டும் தடுத்துள்ளான், எனவே அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றும் அந்த ஹூத் ஹூத் பறவை கூறியது. சொன்ன மாத்திரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹூத் ஹூதே ஒருவேளை இதற்கு நான் ஆக்ஷன் எடுப்பேன், தவறா இருந்துச்சு தொலைச்சு விடுவோம் எடுங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படைக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, அந்த பெண் சுபஹானல்லாஹ் தன் ஆட்சி அவையை கூட்டி கேட்கின்றால், இது போன்ற ஒரு அற்புதமான அல்லாஹ் ஒருவன் என்ற செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சொன்ன போது நம் அந்த பெண் சொல்றாங்க, எப்படி நம்மிடத்தில் எல்லா பலமும் இருக்கிறது, சுலைமானை போட்டு தர அளவுக்கு பலம் இருக்கிறது, ஆட்சி அந்த பெண் அப்படியே சொல்லுது, அவங்க அவையினரும் சொல்லுகின்றார்கள், எல்லா அதிகாரம் நமக்கு இருக்கிறது, நம்ம பணிக்க போன அவசியம் இல்லை, என்ன சொல்றீங்க, இல்லை சரியான சொல், நாம் அவர்களை கட்டுப்படுவோம் என்று சொன்ன பிறகு அந்த பெண் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கட்டளை கிணங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக தொடர்ந்து வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். சுபஹானல்லாஹ், யாருடைய முயற்சிங்க, ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய லா நாடு எல்லாமே ஒட்டு மொத்தமா மாறுறதுக்கு யாரு முயற்சி செய்திருக்கிறார், ஒரே ஒரு பறவை அல்லவா, இந்த பறவை விட மோசமாக நம்ம இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எந்த நேரத்திலையும் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட பயப்படாங்க, ஏன்னா அந்த உலகம் ரொம்ப சொற்பான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமில் 5517வது ஹதீஸாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம், சுபஹானல்லாஹ், அருமையான ஒரு வார்த்தை. நம்ம மௌத்தா போகிறோம், யாருக்கு எப்போ சொல்ல முடியுமா, மௌத்தா போற நேரத்தில் அந்த செகண்டே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் விட்டாங்க, ரசூல் இதுலயே உங்களுக்கு அங்கேயே தீர்ப்பு கிடைச்சிருச்சு, மௌத்தா போற நேரத்தில் அந்த நிக்கிறாங்க மலக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் கிளம்பு பாவாங்கிறாங்க, அப்படியே உள்ள பூரிச்சு போவோம், அல்லாஹ் நான் உன்னை சந்திக்க வரேன், அந்த கண்ணை மூடும் போது சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கும் போது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம், சந்தோஷத்துல மௌத்தா போனீங்க, யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்கினேன், உனக்கு மட்டுமே சீதா செய்தேன், உன்னிடத்தில் மட்டுமே கையாண்டினேன், உன்னுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் நான் உழைத்தேன் ரஹ்மானே, மக்களிடத்திலே அல்லாஹ் ஒருவன் என்ற செல்லை அல்லாஹ் ஒருவன் என்ற வாக்கை நான் நிலைநாட்டினேன், அல்லாஹ்வுடைய உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய தூதருடைய சொல் செயலை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல நிறைவா, இதோ உன்னை நோக்கி வருகிறேன்.
கண்ணை மூடுவார்களே, நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியா. இதே இன்னொரு டீம் பகிர்ந்து பார்த்தோன்னே அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிருங்க, எப்பேர் பார்த்தவனுக்கு தெரிஞ்சு போயிரும் அல்லாதான். அதுக்கு பிறகு மொய்தீன் அப்துல்காஜியெல்லாம் கட்டு டிஸ்கனெக்ட். இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கே தெரிஞ்சுக்கங்க, கண்ணை மூடுற நேரத்தில் அவ்வளவு பேரும் சுதாரி பாருக்கிறான். யாராச்சும் அத்தா மூத்தா போனது கிட்ட போய் உட்காந்து தல்கின்னு சொல்லுவாங்களே, அப்படிதானே களிமா சொல்லி கொடுப்பான். அத்தா வாய்க்காக இல்ல சொல்லுங்கத்தா, மூத்தா போற நேரத்துல அவன் வாய் கிழங்கி வயசா இருக்கும், வாழ அடிச்சு போய் கிடக்கும், பேச வராது. அந்த நேரத்துல என்ன சொல்லி கொடுக்குறான் பாருங்க, அத்தா லாயிலா இருந்தா சொல்லுங்க, அல்லா ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாம் திடகாத்திரமா அந்த பொங்கலை வளர்க்கும் போது அந்த அத்தா வளர்க்கும் போது என்ன செய்யறான், ஏன் மொய்தீன் சொல்லுங்க, நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், உன் பெத்த மகன் மண்டே போற போறது சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்க இப்பயும் சொல்லி தரோம், குல் லாயிலாக இல்லம்மா சொல்லுங்க, லாயிலாக இல்லம்மா ஆட்டோமேட்டிக்கா அப்ப வரும். நீ சொல்லி கொடுத்து வர வைக்கிறது வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு தோழர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னீர்களே, சிலர்களும் சொல்லுவார்களே என்று ஒரு சஹாபி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பல்லில்லாத சாவியை கொண்டு சுவனத்தை துறக்க இயலாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வெறும் சாவி டூப்ளிகேட்டா அங்க போய் திறக்க முடியாது, பல்லில்லாத சாவி வேலையும் இல்லாத கீக்கங்க வேலை கிடையாது. அல்லாஹ் சொல்ல பார்க்கிறவன அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் குலூபிக்கும் ஆமாலிக்கும் கல்வையும் செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கும். உலகத்துல வாழும்போது சிறுக்கு விதாத்து ஹலாலு ஹராம் என்று எதுவும் பார்க்காமல் மொத்தம் ஒரு நேரத்தை சொல்றது முக்கியமா இல்லை. அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் கூறுகின்றான், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க இந்த மார்க்கத்தை நீங்கள் துணிவாக நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு யாரும் எதுவும் எந்த விதத்திலும் துன்பம் தர இயலாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லும் போது, மா அஸாப மி முஸீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமே எந்த ஒரு முசீபும் உங்களை நாடுவதில்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு. நாம் அந்த தௌஹீதை சொல்றதுனாலே தௌஹீதை ஏற்றுக்கொண்டதுனாலே ஏதேனும் ஒரு சிறு கஷ்டம் நமக்கு வந்துருமா, நிச்சயமா வரப்போகுது. விசுவாசம் கொள்ளுகின்றார்களோ, அடுத்த வசனம் அதே வசனம், யார் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுகின்றார்களோ நம்புகின்றார்களோ, எதி கல்வகு சுபஹானல்லாஹ். இந்த வசனம் 64வது அத்தியாயம் 64வது சூரா 31வது ஆயத்தில் எடுத்து பாருங்க. மா அசாபமி முசீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் என்று எதுவும் யாரும் உங்களுக்கு எதுவும் செய்து விடையலாம். வமையும் மினு பில்லாஹ் எஃதி தன்பஹு, யார் அல்லாஹ்வை நம்புறாங்களோ சுபஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, எஃதி தன்பஹு அவருடைய உள்ளத்தை அவருடைய இதயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான், அவருடைய உள்ளத்தை பிரகாசமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான். எந்த ஒன்றும் கிடையாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்தில் சொல்லும் போது, எதிர்க்கும் இல்ல ஆசா, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஊர்ல அவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்துருவான், இவன் கஷ்டம் கொடுத்துருவான், அண்ணன் தம்பி இருக்காரு, மாமு மச்சான், எதுவும் நம்ம யோசிக்கிறோம் அவங்க தௌஹீதுக்கு வரும்போது எதையும் யோசிக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய வசனம் இதுவும், இந்த வசனம் 33வது அத்தியாயம் 111வது வசனம், அல்லாஹ் கூறுகின்றான், இல்ல ஆசா, உங்களுக்கு அவர்களால் எந்த ஒரு கஷ்டத்தையும் தந்துவிட முடியாது. அச்சுறுத்தலை தவிர, சும்மா அச்சுறுத்துறாங்களா இல்லையா, தொந்தரவு தருவதை தவிர வேற எதுவும் அவர்களால் உங்களுக்கு தரையலாம். சண்டை என்று வந்தால் கூட அவர்கள் புறமுதி காட்டி ஓடுவார்கள், அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் யாரும் கிடையாது. நல்லா நமக்கு சும்மா அச்சுறுத்த தான் முடியும், யாரும் எந்த ஒரு துன்பத்தையும் அல்லாஹ் நாடாம கொடுக்க முடியாது. உதாரணத்தை எடுத்துக்கங்களேன், விளாடல் இல்லா அவர்கள், அவங்க தான் மார்க்கத்துக்காக வேண்டி பல்வேறு வகையான தியாகம் அளித்த ஒரு சகாபியில ஒருத்தங்க, அவனை நெருப்புல போட்டு வாக்குற மாதிரி வாக்கலாம், அடியோடின்னு அடிச்சான், பல்வேறு வகையான துன்பம் எல்லா போர்லையும் கலந்துகிட்டாங்க பிலால் அவர்கள். அவங்களுக்கு மூட்டு எங்க இருக்கு தெரியுங்களா, சிரியா நாட்டுல யதார்த்தமா அல்லாஹுடைய நாட்டைப்படி சாதாரணமா மரணிச்சாங்க, யாரும் அவங்கள கை வைக்க முடியும் இல்லையா. அல்லாஹ் நாடி இருக்கிறான், இத்தனை போர்ல கலந்துகிட்டவங்க எந்த ஒரு பணபலமும் கிடையாது பிலால் அவர்கள். இன்னைக்கு நம்மள ஒருத்த அடிக்கிறது அடிக்காம இருக்கிறது பணத்தை வச்சு கூட இருக்கலாம், பிலால் அவருக்கு பணபலம் இல்லை, புகழ் பலம் இல்லை, பாரம்பரிய பக்க பலம் இல்லை, எதுவும் இல்லை, ஈஸியா போட்டலாம். ஆனா அல்லாஹ் துணை இருந்திருக்கின்றான் சுபஹானல்லாஹ். சிரியா நாட்டை போய் 87-88 வயசுல மரணித்ததாக செய்திகளை பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுடைய மார்க்கம் அற்புதமான மார்க்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை விட பேரின்பம், இதை விட மிகப்பெரும் சந்தோஷம்
இந்த பதியிலே, இந்த பகுதியிலே, இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீதை சொல்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் சிஜ்தா செய்ய மாட்டோம், எங்கள் இறைவனை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்த மாட்டோம், எங்கள் இறைவனை மட்டுமே இந்த இடத்தில் இருந்து நாங்கள் தியானிப்போம், அல்லாஹ்வை மட்டுமே நினைவு கூறுவோம், அல்லாஹ்வை மட்டுமே ஜிக்ர் செய்வோம், அதற்காக கட்டியிருக்கின்றோம் இந்த பள்ளி என்று உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. இந்த பள்ளியை நிரந்தரமாக தொழக்கூடியவர்களாகவும், இந்த பள்ளியில் தொழுவதற்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வதற்கும், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும், இரத்த தானங்கள் செய்வதற்கும், இன்னும் எத்தனையோ எத்தனையோ அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய காரியங்கள் செய்வதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் ஊர் மக்கள் அல்லாஹ் உங்கள்கிட்ட தான் கேட்பான், என்கிட்ட கேட்க மாட்டோம். போனீங்களா இல்ல ஊர்லாம் பயமா இருந்தா அப்படியே பயந்துட்டியா அங்கே போ. இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குங்க, யார் எதை நான் நம்பினார்களோ அதையோடு அல்லாஹ் அவர்களை சாட்டி விடுவான். யாரெல்லாம் எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார்களோ அல்லாஹ் அப்படியே அவங்களை சாட்டி விட்டுருவானோ. யார் அல்லாஹை நம்பினார்களோ அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் எடுத்துக் கொள்ளுகிறான். அல்லாஹை நம்பினா அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பள்ளி உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுடைய பள்ளினா அல்லாஹை மட்டும் வணங்குற பள்ளி, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து தொழுகுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், நல்லவர்கள் செய்யுங்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நல்வழி பெற வேண்டும், நல்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி முதல் அவர்கள் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு கடுமையான ஒரு கிளைமேட்டை நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் இந்த கிளைமேட்டை வெறுக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த வெயில் ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு விஷயம் என்று இன்றைக்கு இதற்கு முன்பு கண்டுபிடித்து வைத்திருக்கிறாங்க. ஆன்டி கேன்சர், கேன்சருக்கு எதிரான ஒரு வகையான கதிர்வீச்சு இந்த வெயிலில் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. ரெண்டாவது, மூட்டு வலி, ரத்தம்லாம் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு இந்த கிளைமேட் நல்ல கிளைமேட்டு. அது மட்டும் இல்லை, மரங்கள் செடிகள்லாம் வளரக்கூடிய கிளைமேட்டு இதான். அதே சமயத்தில் தண்ணீர் இருந்தால் நல்லா இருக்கும். அல்லாஹ் எல்லாவற்றையும் மறைந்தவன், நிச்சயமாக ஒரு மலையை தருவான் என்று நம்புகின்றோம், பிரார்த்திப்போம். இது ஒரு வகையில் இருந்தால் கூட இது ஒரு கிளைமேட்டு தான் நம்ம நினைக்கணும். யாரும் பத்வா செய்யக்கூடாது, என்ன அவளை திட்டிடக்கூடாது. அல்லாஹுடைய கால சூழ்நிலை, அதே அடிப்படையில் இந்த நேரத்தில் நம்முடைய உடலையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டிய அமானத் நம்மிடம் இருக்கு. அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க உடலை, இந்த உடல் வந்து அமானிதமாக கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய கடமை, எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த கிளைமேட்டுக்கு தகுந்த ஆடை அணிவது, நல்ல உணவு உண்பது, எல்லா நேரத்திலையும் பிரியாணி நெய் சோறு சாப்பிடாம இந்த கிளைமேட் வந்தா என்ன செய்யுங்க, தயிர் மற்ற பழங்கள் இது போன்று எடுத்துக்கொள்ளணும். கலோரியை அதுக்கு தான் மாற்றமான கலோரியை சாப்பிடணும். நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாக்கணும். போன பிறகு கை சேதப்பட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த உடல் என்பது மூன்று வகையாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உடல், இன்னொன்று மனம், மூன்றாவது உயிர். உயிரை நம்ம பாதுகாக்கவும் முடியாதுங்க, அல்லாஹுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் எப்ப நாடானோ அல்லாஹ் தூக்கிடுவான். இது உயிர் அல்லாஹிடம் இருக்கிறது, உடலும் மனமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த உடலையும் மனசையும் டேமேஜ் பண்ணா இந்த உயிர் டேமேஜ் ஆயிருக்கும். சரிங்களா, மனசை டேமேஜ் பண்ணா சில பேர் தடகாத்திரமா இருக்கா, அவன் பிசினஸ் போயிடுச்சுன்னா ஆண்டுவான் மொத்தத்துவம். ஸோ மனம் டேமேஜ், உயிர் போயிடும். சில பேர் மனம்ல நல்லா சந்தோஷமா இருப்பான், உடம்புல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கும் அவனும் போயிடுவான். இந்த மூணையும், இந்த ரெண்டையும் நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உடல் உள்ளத்தை எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிற, இந்த கிளைமேட்லயோ பஸ்ஸில் போனா சண்டை, இந்த வெயில் நேரத்தில் எப்படி இருக்கு, எங்க போனாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அடிச்சு உருள்றத பார்க்கணும். ஏன்னா மூளை கொஞ்சம் கொதிச்சு போய் நிற்குது எல்லாத்துக்கும். மூமிங்கள் என்ன செய்யணுங்க, ஜிக்கரில் எடுக்கணும். ஜிக்கர் என்பது எப்படிங்க, நமக்கு தத்துமையினல் குழு, உள்ளங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடியது. கோபம் வர மாதிரி நம்ம மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, அல்லது கணவனோ, உங்களுடைய மாமியாரோ யார் பேசினாலும் நீங்கள் ஒன்றே ஒன்று நினைச்சுக்கணும். இவர்களுக்கு காலம் செய்யும் கோலம், வெயில் பிள்ளருக்கு பொறுமையாக இருக்கும் அப்படின்ட்டு பொறுமை காத்துட்டு ஜிக்கர் செஞ்சுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீயே மிகப்பெரியவன், இவங்க என்ன வந்து மனசு நோங்குற மாதிரி பேசுறாங்க, ரஹ்மானே நீ மிகப்பெரியவன் யாருவா என்று ஒரு அல்லாஹ் ஒரு வார்த்தை போதும் எல்லாத்தையும் சைலன்ட் பண்ணிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி கூர்மை கேட்கக்கூடியவர்களாக இந்த கிளைமேட்ல இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வராங்க, முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதரே என் இறைவனிடத்தில் நான் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து கேட்கிறார், நான் அல்லாஹ்கிட்ட எதை கேட்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்மஃபிர்லி வர்ஹம்னி
வஆஃபினி வஸ்ஃபுனி என்று கேளுங்கள். இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு விரலாக மறைக்கின்றார்கள். அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஸ்ஃபுனி. அல்லாஹு மஃபிர்லி, இறைவா என்னை வந்து நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக. வஆஃபினி, என்னை ஆரோக்கியமாக வைப்பாயாக. வஸ்ஃபுனி, எனக்கு ஜீவனம் தருவாயாக, உணவளிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, இந்த நான்கும் இந்த உலகத்தையும் மறுமையையும் உள்ளடக்கியது என்று சொன்னார்கள். இந்த பிரார்த்தனையும் கேட்டு, இந்த பிரார்த்தனையில் அனைத்தும் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. இந்த பிரார்த்தனை அதிகம் அதிகம் கேளுங்கள். மீண்டும் ஞாபகம் ஊட்டுகின்றேன், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை வேண்டக்கூடியவர்களாக, இறைவா எங்களையும் மக்களையும் இந்த சமுதாய மக்களையும் ஆரோக்கியமாக வருவதற்கு அருள் புரிய என்று பிரார்த்தித்து யோசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.